சாகர்மாலா திட்டம் தீமையா நன்மையா? இந்திய அரசு தனது ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடலில் நிலைநாட்ட சாகர்மாலா என்கின்ற திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. துறைமுக வளர்ச்சி என்கின்ற முழக்கத்தோடு சாகர்மாலா திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சாகர்மாலா திட்டம் கப்பல் போக்குவரத்து துறையால் உருவாக்கப்பட்ட சாகர்மாலா வளர்ச்சி நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் மதிப்பு சர்வதேச அளவில் 800,000 கோடி ஆகும். இத்துறைமுகங்களை சுற்றி கடலோர பொருளாதார மண்டலங்களை அமைப்பதும் அவற்றில் தொழிற்சாலைகளை பெருக வைப்பதும் இவற்றையெல்லாம் 4 ஆறுவழிச்சாலைகள் மற்றும் 2 வழி ரயில் பாதைகளால் இணைப்பதும் இதன் மூலம் ஏற்றுமதி அதிகரிப்பது தான் சாகர்மாலா திட்டத்தின் அம்சங்கள். இந்தியாவில் 7,500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையும் 14,500 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர்வழி பாதைகளும் உள்ளன. இதில் 12 பெரிய துறைமுகங்களும் 200 சிறிய துறைமுகங்களும் உள்ளன. இவைதான் இந்தியாவில் 90% கடல் வணிகத்தை நிர்வகிக்கின்றன. துறைமுகத்தில் சரக்குகளை இறக்கி திருப்பும் நேரம் உலக நாடுகளில் 1 நாள் மட்டுமே, ஆனால் இந்தியாவில் 4 அல்லது 5 நாட்கள் இருக்கிறது. இதனை சரிசெய்ய ஒரே தீர்வு நீர்வழிப்பாதையை மேம்படுத்துவதுதான். ஆகையால் துறைமுகங்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தி தொழிற்பேட்டையை உருவாக்கி அவற்றை இணைக்கும் போது தேசிய உற்பத்தி திறன் அதிகரிக்கும், புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும், ஏற்றுமதி செலவுகள் குறையும் என்பதால் தான் சாகர்மாலா திட்டத்தை வடிவமைத்துள்ளோம் என்கிறது மத்திய அரசு. சாகர்மாலா திட்டத்தின் கீழ் பழைய துறைமுகங்களை நவீனப்படுத்துதல், புதிய துறைமுகங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட 415 திட்டங்களை கொண்டது. மேற்கு வங்காளத்தில் சாகர் தீவு, ஒடிசாவில் பிரதீப் அவுட்டர், கர்நாடகாவில் பெலிகரி, மகாராஷ்டிராவில் வாதவன், தமிழகத்தில் சீர்காழி, குளச்சல் உள்ளிட்ட இடங்களில் புதிய துறைமுகங்களை அமைப்பது இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது. புதிதாக உருவாக்கப்படும் துறைமுகங்களால் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என்பதால் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். சாகர்மாலா திட்டம் நாட்டிற்கு பாதுகாப்பு, ஆனால் மீனவர்களுக்கு மரணம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.